வணக்கம் நேர்களே. கார்த்திகை மாதம் பிறந்தாவே நம்ம சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க. இப்போ அவங்களுக்கான இந்த ஒரு வீடியோ தான் இது. சபரிமலைக்கு நம்ம ஏன் மாலை போடுறோம், விரதம் இருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம சின்ன தொகுப்பு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேசுறங்களா. அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவர் தான் ஹரிகரன். அதனால தான் இவர் ஹரிகரன் அப்படின்ட்டு நம்ம அழைக்கிறோம். இவர் சபரிமலையில் போய் ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னா, சபரிமலையில் வந்து அவர் தியானம் மேற்கொண்டார். அந்த காடும் காடு சார்ந்த வாழ்க்கையும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால் அவர் சபரிமலையில் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, அவர் பெண் இவருக்கு கல்யாணமே ஆகாத ஒரு கட்ட பிரம்மச்சாரி. தன் தாய்க்காக புடி வெட்டிக்காக போடி புடி போட வேணுன்றக்காக புளியை பிடிச்சிட்டு வந்தவர். அவர் அவர் விலங்குகள் எல்லாமே அவர் மேலே ஒரு பாசமாக இருக்கிறதுனால அவர் இந்த சபரிமலையிலே போய் உட்காந்துட்டாருங்க. இப்போ வந்து நம்ம இவரை பார்க்க போகணும் அப்படின்னா, நம்ம வந்து மாலை போட்டால் மட்டும் போதாது, நம்ம விரதம் இருக்கணும். ஏன்னா அவர் விரதத்தோடு தான் போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு அவரை வேண்டி விரதம் இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஒரு மண்டலம் 40 நாட்கள், 40 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து சாமியை நீங்கள் தினமும் வந்து சுத்தமாக இருந்து சுத்தபத்தமாக இருந்து அவரை பார்க்க போனீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வரம் வந்து கொடுப்பாரு. இவர் பார்க்க போகணும் அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த வெறும் காடு தான், காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போய் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் வசதிகள் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி நம்ம போய் பார்க்கலாம். தரிசன நேரம் எல்லாமே அதிலே புக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிறதுக்கான பாதைகள்லாம் கொஞ்சம் இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க. பம்பை வரைக்குமே பஸ் உண்டு. பம்பையிலேருந்து நம்ம வந்து போகிறதுக்கான நடந்து தான் போயாகணும். பம்பை வரைக்குமே நம்ம வர்றதுக்கு பஸ் வசதிகள்லாம் இருக்குது. கோட்டயம் கோட்டயம் வந்துட்டோம் அப்படின்னா, கோட்டயத்துலேருந்து நமக்கு வந்து பம்பை வரைக்கும் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸும் கிடைக்குது. இப்போ நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தனியாக போகிறவங்க 1-2 பேர் தான் போவாங்க. மற்ற எல்லாருமே ஒரு குழுவாக தான் போவாங்க. சாமிக்கு மாலை போட்டு ஒரு வண்டியை பிடிச்சி குழுவாக தான் போவாங்க. குழுவாக போயிட்டு வரவங்க அவங்க வந்து ஒரு ஆள் தலைக்கு விழுந்து சொல்லிட்டு அமௌண்ட் கட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. தனியாக போகிறவங்களுக்கு இப்போது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா அவ்வளோ பஸ் வசதி பண்ணி தராங்க. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கோட்டயம் வரைக்கும் வர்றதுக்கு ட்ரெயின்லாம் இருக்குது. கோட்டையை வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் பம்பை வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து இருக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு போகலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பம்பை வரைக்கும் தான் இப்போ பெருப்பாதை வழியாக நடந்து போகிறீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதம் நீங்கள் மாலை போடுறீங்க. மாலை போட்டு நீங்கள் வந்து தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் உண்டு. தை மாதம் 1ஆம் வரைக்கும் நீங்கள் 40 நாள் விரதம் இருந்து போகிறீங்க அப்படின்றப்ப பெரும்பாதை வழியாக நீங்கள் வந்து போகலாம். எரிமேடு வழியாக பெரும்பாதை வழியாக போகலாம். அந்த அது அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு எரிமேடு வழியாக 40 நாள் விரதம் இருந்து போகிறவங்க, இல்லை எரிமேடு வழியாக நடந்து போகலாம். அது ஒரு 45 கிலோமீட்டர் பாதை. இந்த பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எரிமேடு வரைக்குமே அங்கே பஸ் வசதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த மாதிரிலாம் கூட வசதிகள் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சீக்ரெட்டான, சபரிமலையில் சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நடைபாதைகள் மட்டும் இல்லாமல் வாகனம் போகிறதுக்கும் அங்கே வழிகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சபரிமலைக்கு போனீங்க அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா சபரிமலை சமஸ்தார இல்லத்தில் கூடி குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வசதிகள் எல்லாமே இருக்கும். வண்டி அதாவது ஜீப்பு வந்து போகிறதுக்கான வண்டி வசதிகள் எல்லாமே இருக்கும். அந்த பாதையை வந்து பொதுமக்களுக்கு யாருக்குமே காட்டுறதில்லை. பொதுமக்களும் அது வழியாக போகவும் முடியாது. ஏன்னா இந்த சபரிமலைக்கு வர்றதுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து நடந்து தான் வரணும், நடந்து வந்து தான் அந்த பாரம்பரியமான முறையில் தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்ற அந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடாதுன்றக்காக வச்சுருக்காங்க. இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கோயில் இல்லை. இங்கே பக்தர்களுக்கு உண்மையிலே அருள் தரக்கூடிய ஒரு சாமி இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக கொண்டு வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் மாலை போட்டு நடந்து போய் தான் போய் பார்க்க முடியும். இப்போ வயசானவங்கள்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோழி இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து வரதாக இருந்தால் நடைப்பயணம் நடந்து போல தான் நடந்து தான் வரணும். அது விரதம் இருந்து நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சபரிமலைக்கு வந்து பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் காலையில் விடிய காலையிலே எந்திரிச்சு சாமிக்கு தண்ணி, அதை சுடு தண்ணி வேண்டாம், பச்சை தண்ணியில் தான் குடித்தாகணும். ஏன்னா இந்த மாதம் வந்து குளிர்காலம், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குடித்தாகணும். பச்சை தண்ணியில் குடித்து சாமிக்கு விரதம் இருந்து, சாமிக்கு எங்கே பஜனை நடந்தாலும் சரியா அங்கே தான் போயிட்டு நம்ம வந்து பஜனை பாடணும், பஜனையில் கலந்துக்கணும். அதோட அன்னதானம், சாமிக்கு சுத்தபத்தமான அன்னதானம் கொடுப்பாங்க, அன்னதானம் சாப்பிட்லாம். அப்படியே நீங்கள் வெளியே சாப்பிட்றதா இருந்தாலும் சுத்தமான சைவ சாப்பாடு சாப்பிட்ணும், அசைவ சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. நம்ம வந்து 40 நாள் ஒரு மண்டலம் விரதம் நம்ம 40 நாள் இருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆன்மீகம்னா 40 நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அதே ஒரே மனதாக இருந்தீங்க அப்படின்றப்ப அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து நீங்கள் விடணும் அப்படின்னா கூட 40 நாள் நீங்கள் வந்து ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து கையாண்டிங்க அப்படின்றப்ப அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுவீங்க. அறிவியல் ரீதியாகவும் இதான் சொல்கிறாங்க, ஆன்மீக ரீதியாகவும் இதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மனிதன் புனிதமாகறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதன் வந்து ஒரு 40 நாள் ஒரு தொடர்ந்து விரதம் இருந்தான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் போய் அவன் வந்து ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு காரணம். அதனால தான் 40 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்க சொல்கிற காரணமும் அதுதான். இப்போல்லாம் ஒரு வாரத்திலே வந்து விரதம் இருந்துட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. மாலை போட்டால் மாலை போட்டு ஒரு வாரம் விரதம் இருந்து சாமி போய் பார்க்குறவங்க அந்த 18 படி ஏறி போகிறதுக்கான தகுதி உள்ளவங்க. அது சிறமையும் சில பேர் மாலை போடாமலையும் 18 மாலை போடாமல் சபரிமலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 படி மட்டும் ஏற முடியாது, அவங்க பின்வாசல் வழியாக போய் சபரிமலையை பார்த்து வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து இப்போ கேரள அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சபரிமலை தேவஸ்தானத்தில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பெண்களுக்கு அனுமதி கிடையாது, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இதை மாற்ற மாட்டோம் நாங்கள். பெண்கள் வரதாக இருந்தாலும் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான், அதாவது மாதவிடாய் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சிறுமிகளும் மாதவிடாய் நின்றதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வயதானவர்களும் மட்டும்தான் இங்கே இன்னும் அனுமதிக்கப்படுறாங்க. அப்படி நீங்கள் பெண் குழந்தைகள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மாதவிடாய்க்கு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க. அதேமாதிரி வயசானவங்க அவங்க வந்து போயிட்டு வரலாம், அவங்களுக்கு தடை கிடையாது. மற்ற யாருக்குமே இங்கே வந்து பருவம் கிடையாது. ஏன்னா வந்து சுத்தபத்தமான ஒரு பிரம்மச்சாரி, அவர் பிரம்மச்சாரியை பார்க்க போகிறவங்க வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மாதவிடாய் முடிஞ்ச பிறகு போகலாமே சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஏன்னா எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாதுனால இந்த தடைகள் வந்து இன்னமும் நீடிக்குது. அதனால் நீங்கள் பெண்கள் வந்து போகிறது வந்து இந்த மாதிரி வயதுள்ளவங்க மட்டும் போயிட்டு வாங்க. இப்போ இடையில கூட வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணி வந்து ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணாங்க, இந்த மாதிரி சபரிமலைக்கு வந்து போகிறத பற்றி ஒரு பாடல், அதை முதல் வரி தான் வச்சுருந்தாங்க. சாரி ஐயப்பா நாங்கள் வந்தால் தப்பப்பா அப்படின்ட்டு, பெண்களாகிய நாங்கள் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது வந்து ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு சாமியை பற்றி கேட்டதுனால தான் அது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த கட்டுப்பாடு வந்து கேரளாவில் இன்னும் மீறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதை மீறினா அப்படின்னா அந்த பாரம்பரியம் வந்து கெட்டு போயிடும். ஒரு நீங்கள் தெய்வீக பக்தியோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்தியிலே தான் இருக்கணும். அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்டு மாறிடுச்சு அப்படின்னாவே அது ஒரு கலாச்சாரம் கெட்டு போயிடும், அப்புறம் அந்த பக்திக்கான ஒரு தகுதியே இல்லாமல் போயிடும் அப்படின்றக்காக தான் இந்த கடைமுறைலாம் வச்சுருக்காங்க. இப்போது சபரிமலை மாலை போட்ட அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்படி போயிட்டு வரணுன்ற ரூட்லாம் கூட வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பஸ் ரூட் கொடுக்கல, ட்ரெயின் ரூட் கொடுத்துருப்பேன். இப்போ சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா எங்கேருந்து போகலாம் அப்படின்ற ட்ரெயின் ரூட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் சபரிமலைக்கு புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், இல்லை தனியாக போகிறவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா தனியாக போகிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் இந்த பஸ் ரூட்லாம் கொஞ்சம் கொடுத்ததுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மற்றபடி பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச நன்றி.